ولكنهم يحاولون أن يدخلوا في المدرسة ஏன் சொல்றேன் அப்படின்னா இந்த உலகத்துல எத்தனை விதமான பாடல்கள் உண்டு முருகனின் அருள் பெற்று
அருணகிரினால் பாடப்பட்டது திருப்புகழ் அப்படிங்கிற பாட்டு, தமிழ் சங்க புலவர் நக்கினால் பாடப்பட்டது திருமுருகாற்றுப்படை அப்படிங்கிற பாட்டு, ஒரு மணிக்கு ஒருத்தி என்ற உயர்ந்த கருத்தை இந்த உலகிற்கு தெரிவிக்க வந்தது கம்பனின் ராமகாவிய பாட்டு, அஞ்சு வயசுல அண்ணன் தம்பி பத்து வயசுல பங்காளி அப்படிங்கிறத காமிக்க வந்தது மகாபாரத பாட்டு, கருத்த மழை ஒளிந்ததோர் கவிஞர் கண்ணதாசன் பாட்டு, பாமரின் கருத்தை தெரிவிக்க வந்தது பாரதியின் பாட்டு, பெண்கள் கோவில்ல பாடுவது குமிப்பாட்டு, ஆண்கள் பாடுவது ஒயிலாட்ட பாட்டு, ஒரு குழந்தை பிறந்த உடனே பாடுவது தாலாட்டு பாட்டு, அந்த உயிர் பிரியும் பொழுது பாடுவது ஒப்பாரி பாட்டு, இப்படி எங்கும் பாட்டு எதிரும் பாட்டு இன்ப பாட்டு துன்ப பாட்டு அப்பா ஓம் பாட்ட சத்த யாரு அப்படின்னு சொல்லாத அளவுக்கு உங்க பாட்டு நல்ல வேலை. என்ன பாட்டு என்ன ராகம் நிக்க முடியுமா உங்ககிட்ட? ஒரு பாட்டுக்கு பதினாறு ராகம் பாடுறீங்கள எப்படி? அரிச்சந்திராவில சத்தியகீர்த்தியாக, பவளக்குடியில கிருஷ்ணராக, அர்ஜுனாக அர்ஜுனராக, அது மாதிரி வள்ளிதரமணத்துல நாரதரு ராஜபாட்டு, நீங்க போடாத வேஷம் என்ன வேஷம்? ஆவேசம் மட்டும் நீங்க வந்த விஷயம் அப்படின்னு சொன்னீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நல்லா கேளுங்க. பெற்றது
பேர் வளத்தமர் பொருந்தை கட்டு கொடுத்தவனோ பொருந்தை அந்த அடிப்படி ஒரு நம்முடைய பரவரத்தை பாழாக்க கூடாது என்பதற்காக Yeah.
நாள்ல முறையா பாடுனு அந்த வகையிலே நாம் கற்று கொடுத்த வாத்தியார் சாதனை வாத்தியார் ஆமா ரெண்டு பேருக்கு ஒரே வாத்தியார் ஆமா எனக்கு ரெண்டு வாத்தியார் ஆமா முதல்ல அடி போட்டு கொடுத்தது நின்று கலாராஜ் அடுத்து நம்ம பேர் சொல்லுவாரு யாரு தாளம் போற தர்மலிங்கம் சொல்லுவேன் ரெண்டு வாத்தியார் அப்புறம் எப்படி உயிரோடு இருப்பாங்க எப்படின்னா காரணம் என்ன நீங்க எப்படி பண்ணீங்கன்னா உயிரோடு வாய்ப்பு கிடையாது அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஆசை பிறந்தவங்க ஐயா டி என் நாகராஜ் அவர்களும் அருமை அருமை ஐயா எங்களெல்லாம் விட்டு பிறந்தவங்க கூட அவருடைய நினைவாள வாடி கொண்டிருக்கக்கூடிய கேசவன் ஐயா எங்களுக்கு மட்டும் நிறைய பேருக்கு வாத்தியார் இருக்காரு அவரு பாடம்னா இன்னைக்கு எல்லாம் பெட்டி இல்லாம கத்து கொடுக்குறாங்க அன்னைக்கு பெட்டி இருந்துதான் கத்து கொடுக்கணும் அதுதான் மாலாயில ஊட்டாத சோறை மாங்க ஓட்டுவாங்க மாதா ஊட்டாத சோறை மாங்க ஓட்டுவாங்க அதுவும் எடுத்து வாயில வச்சாதான் சாப்பிடும் மாங்காயா வந்து ஊட்டும் ஊட்ட முடியாது மாலா ஊட்டணும் அதை சொல்லி சொல்லி ஊட்டணும் படிக்கிறமே எந்த குழந்தை நல்ல குழந்தை மண்ணில் பிறக்கையிலே நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலே அப்படி விஷயம் உண்டு ஏன்னா முதல்ல குருகுலம் போகும்போது ஆசிரியர் முதல்ல சரியா இருந்தா மாணவர்கள் சரியா இருக்க முடியும் அன்னை வளர்ப்பினிலே அப்படின்னா பிறந்த உடனே ஒரு குழந்தைய வளர்க்க முடியாது விஷயம் கருமை இருக்கும் பொழுதே வளர்த்தா தான் வளர்க்க முடியும் பிறந்த என்ன பண்றாரு லீலாவதி கிருப்பமா இருக்கும்போது நான் போய் சொன்ன மந்திரம் போகணுமோ நாராயணம் மந்திரத்தை சொல்லும் போது இன்னைக்கு தாய்மார்கள் கர்ப்பமா இருக்கும் போது நல்ல செய்தி சொல்லும் போதுல சொன்னாத்தே அந்த இருக்கின்ற சிசு இந்த குழந்தை கப்பட்டது நல்ல செய்தி கேட்கும் போதுல நாம சொல்றது கிடையாது தவறான வார்த்தைகளை சொல்லி அது பிறக்க அத நீங்க வேற எப்பல்லாம் நிறைய வீட்டுல சீரியல் தான் ஓடிக்கிறது கண்ணை முழிச்சு பார்த்தா உன்னை நான் வாழவே விட மாட்டேன் இப்படி ஒரு வசனத்தை கேட்டா அதனால எப்படி பிறக்கும் அதனாலதான் பிறந்த குழந்தை என்ன பண்ணா முதல்ல அலைபேசி கேட்கிறது நிறைய பேசலாம் அவங்களுக்கு தெரிய விஷயம் யாரும் கிடையாது அவன் பிள்ளைய தனியா விட்டுட்டு போக கூடாதுன்னு அக்கா எல்லாம் உட்கார்ந்து இருக்காங்க ஒண்ணு விட மாட்டேன் எனக்கு பொண்டாடிக்கு தெரியாம வச்சுக்கிறது கிப்பாட்டினா மப்பாட்டிக்கே தெரியாம வச்சுக்கிறது அது சரி இதுக்கு பேரே கிப்பாட்டி இப்ப இங்க இருந்து புதுமை யாத்திரை செஞ்சிருக்க முதல்ல மூணு மாங்காய் போ மாப்பிள்ளை யாருடைய பேர் என்ன யாரு விஷயம் என்ன வேலை பாக்குறாரு கட்டுமாடி போயிருக்கீங்களா பெரிய இடத்துக்கு சொந்தக்காரு கட்டுமாடி பக்கத்துல கலைக்க கிடக்கு நிலமுறை அவிட்டேன் தொழில் அடிக்க முடியாது போனா வாங்கிட்டு போக முடியாத பாத்த மாப்பிள்ளை யாரு யாருன்னு சொல்லுங்க பாப்பா புடிச்சிருந்தா மதியமம் வீசத்தில் நடும் வீழ்கிட வீணையில் முசுவண்டரை பொய்கையை போனரு ஈசல் எல்லாம் இணையடி Thank you.
I'm gonna go get some more.
பாடுறேன் தெரியுமா அவரை தெய்வமா நினைக்கிறதுனால தான் பெருமையா பாடுறேன் இல்லனா நான் பாடுற பாட்டே வேறயா இருக்கும் அதனால வேற மாப்பிள என்ன சொல்லுங்க சாமி சொல்லுங்க மாப்பிள கேளுமா Thank you.
Thank you.
Thank you.
موسيقى
கண்டு மனம் உரித்தேன் ترجمة
Come on.
أنا أقول لك
இங்கே இந்த அனைவருக்கும் ரூபாய் 150 வணங்கி இருக்கிறார்கள் ரூபாய் 150 வணங்கி கொடுங்க அன்னாரோட கன்றி நீங்க சொன்னது போல அப்பா ராமையப்பா குடும்பத்தார்கள் அவர் குடும்பத்தார்னு பேர் சொல்லாம கிரஜா தெரிஞ்சிரும் நினைச்சிட்டு என் தண்டி உட்கார்ந்துட்டு இருக்குது ஆமா முருகளை சார்பாகவும் இங்கே எனக்காக அண்ணனுக்காகவும் வணங்கிற முருகளை அப்பா தான் அது அப்படியா தெரியாத மாதிரி காமிக்குது ம் தண்டி வணக்கம்மா நதியில் விளையாடி கொடியில் தலை செய்தி நடந்த இளம் தின்றதே வளர் பொதுகை மழை தூந்தி மதுரை நகர்கள் பொழிந்த தமிழ் மன்றமே மலர்ந்து மலராத பாதி மலர் போல வளரு விழி வண்ணமே காலை பொழுதாக விளைந்த கலையில் நதியில் விளையாடி குடியில் தலை செய்து நடந்த இடத்தில் வளர் பூதிகை மழை தூண்டி மதுரை நகரில் பொழிந்த தமிழ் அத்தை மகளை மனம் கொண்டு இளமை வழிக்கொண்டு அத்தை மகளை மனம் கொண்டு இளமை வழிக்கொண்டு பிறந்தாயடா மன
பாவன் தங்கை மகளாக பங்கை உனக்காக பாவன் தங்கை மகளாக பங்கை உனக்காக உலகை இடை பேசுவார்
நன்றி வணக்கம்.